சொந்தமாக ரயில் வைத்திருக்கிற ஒரே இந்தியரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் காமன் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே ஐஆர்சிடிசி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட இந்தியருக்கு ஒரு ரயில் எப்படி சொந்தமாச்சு, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினோட சொந்தக்காரராக இருக்கிறோட பேர் சம்பூரன் சிங். இவர் ஒரு விவசாயி. இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானான்ற ஒரு ஊரில் தான் சம்பூரன் சிங் வாழ்ந்துட்டு வராரு. 2007 லூதியானாலேருந்து சண்டிகருக்கு ரயில் பாதை அமைக்கணும் அப்படின்ட்டு விவசாய நிலத்தெல்லாம் ரயில்வே துறை கையகப்படுத்தினாங்க. அப்போது ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் அப்படின்ற மதிப்பில் தான் இவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவருக்கு கொஞ்ச நாள் கழித்து தெரிய வர்றது என்ன அப்படின்னா, பக்கத்து ஊருங்களில் ஒரு ஏக்கருக்கு 75 லட்சம் ரூபாய் விலை அப்படின்னு கொடுத்து நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. அப்போது அதே விலை தானே அவருக்கும் கொடுத்துருக்கணும். எல்லாருக்குமே ஒரே விலை கொடுத்து தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் நிலத்தை கையகப்படுத்தியிருக்கணும். இதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. தன்னோட நிலத்துக்கு மட்டும் கம்மியான விலை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு 2012 முதல்ல இவர் கேஸ் போடுறாரு. நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு என்னென்னா, 2015 1,47,00,000 ரூபாயை அந்த விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் 1,47,00,000 ரூபாயை அந்த விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. ஆனால் 2015 வரைக்குமே சம்பூரன் சிங்குக்கு கிடைச்சது வெறும் 42 லட்சம் மட்டும்தான். அதாவது 1,05,00,000 ரூபாயை இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவருக்கு வழங்கலை. தனக்கு காசு வரலை அப்படின்றத மறுபடியும் கோர்ட்டில் போய் இவர் சொல்கிறாரு. அப்போது கோர்ட்டு சொன்ன உத்தரவு தான் இந்தியாவோட முதல் ரயிலின் சொந்தக்காரராக இவரை மாற்றிருக்கு. இவருக்கு அவருக்கு வழங்கப்பட வேண்டிய நீதி கிடைக்கல அப்படின்றதுனால டெல்லியிலிருந்து அம்ரிஸ்டருக்கு டெய்லி இயக்கப்படுற ஸ்வர்ண சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸை இவர்கிட்ட ஒப்படைக்கணும், அதை நீங்கள் போய் ஜப்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உத்தரவிட்டாங்க. இப்படி தான் இவர் ஃபஸ்ட்டு இந்தியன் டு ஓன் அ ட்ரெயினாக மாறினார். ஆனால் இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ட்ரெயினை நான் சொந்தமாக எடுத்துக்க முடியாது, அதனால் பல மக்கள் பாதிக்கப்படுவாங்க, ஸோ இந்த ட்ரெயின் வழக்கம் போல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே இயங்கட்டும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்க. இருந்தாலும் இந்த ட்ரெயினோட ஓனர் சம்பூரன் சிங் அப்படின்ற ஒரு பஞ்சாபி விவசாயி தான். இன்னமும் இந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, கோர்ட் இதுக்கப்புறம் என்ன முடிவு சொல்ல போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் காமன் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உழைப்புக்கு உயர்வு உண்டு. நன்றி.